வணக்கம். இது ஜஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய செய்திகள். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது குவைத் தமிழ் செய்திகள். குவைத்தில் மனித உரிமை ஆய்வுகளின்படி இன்றும் பணிகள் தொடர்கின்றன. 2021 அமெரிக்க வெளியுறவுத்துறையின் மனிதுரிமைகள் அறிக்கையில் பாதுகாப்பு, அரசு நிறுவனங்களின் விதிமீறல்கள், வீட்டு பணியாளர்களின் விதிமீறல்கள், ஈடுபடும் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் குவைத் அரசாங்கத்தின் நடவடிக்கை பாராட்டப்பட்டாலும், ஊழல் தடுப்பு சட்டம், அதே நேரத்தில் வீட்டு பணியாளர்கள் துன்புறுத்தல்கள் காரணம் இவர்களுக்குரிய ஆய்வுகள், இவர்களுக்குரிய பாதுகாப்புகள் வெற்றிகரமாக சட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்று மனித உரிமை ஆய்வகம் சொல்லுகின்றது. குறிப்பாக இன்றைய தினம் வெளியிடப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் ஊழல் தடுப்பு ஆணையகம் நவம்பரில் 431 ஊழல் அறிக்கையை பெற்றுள்ளது. 13 வழக்குகளை அரச வழக்கறிஞர், ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது, ஒரு வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. குறிப்பாக குவைத் ஆனது ஆண்டுதோறும் ஊழல் காரணமாக 1.2 பில்லியன் தினார்களை இழக்கின்றது. ஊழலின் பல குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகள் நடந்திருக்கின்றது என்று மனித உரிமை ஆணையகம் விசேட அறிக்கையில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்தியாவின் இந்திய எம்பசியில் குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தில் அம்பேத்கரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர்களுக்குரிய நினைவு நாள் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. குவைத் தூதுவர் சிபி யார்ஜ் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது. குவைத்தில் மீண்டும் பொது மன்னிப்பு சாத்தியம். குவைத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட இருப்பதாக சிபி யார்ஜ் குறிப்பிட்டுள்ளார். இந்திய தூதுவர் சிபி ஜார்ஜ் குறிப்பிட்டுள்ளார். குவைத் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஜிக் அகமது நவாப் அல்சபா ஆகியோருக்கிடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பில் குவைத் அதிகாரிகள் சாதகமான நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று நம்பப்படுகின்றது. குறிப்பாக குவைத்தில் சட்டவிரோதமாக நாட்டில் வசிப்பவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு வீடமைப்பு திணைக்களத்திடம் குவைத்துக்கான இந்திய தூதுவர் சிபி ஜார்ஜ் நேரடியாக பரிந்துரை செய்திருக்கின்றார். வைரஸ் தொடக்கத்தின் போது குவைத் மனிதாபிமான அடிப்படையில் சட்டவிரோதமாக தங்கி இருப்பவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அபராதம் மற்றும் அபராதங்களை தள்ளுபடி செய்திருப்பதுடன் பொது மன்னிப்புக்காக பதிவு செய்தவர்களை குவைத் தங்கள் சொந்த செலவில் திருப்பி அனுப்பியதும் உங்களுக்கு நினைவிருக்கலாம். பல நண்பர்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது எமக்கும் தெரியும். எனினும் பலமுறை வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு கிடைக்காமல் ஏராளமானோர் சட்டவிரோதமாக குவைத்தில் தங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு பொது மன்னிப்பு காலத்தை வழங்குமாறு இந்திய தூதுவர் சிபி ஜார்ஜ் அவர்கள் நேரடியாக வீடமைப்பு திணைக்களத்திடம் பரிந்துரை செய்திருக்கின்றார். அதற்கு குவைத்தின் வீடமைத்துறை அமைச்சர் இது தொடர்பாக சில தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார். மீண்டும் பொது மன்னிப்பு சாத்தியம் என்று சொல்லியிருக்கின்றார். எப்போது என்ற அறிவித்தல் உத்தியபூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார். தற்சமயம் குவைத்தில் இருப்பவர்கள் இந்த பொது மன்னிப்பு காலத்தில், குறிப்பாக சட்டவிரோதமாக தங்கி இருப்பவர்கள் இந்த பொது மன்னிப்பு காலத்தையே நம்பியிருக்கின்றார்கள். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கத்தின் சார்பாக நாகை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமீம் அன்சாரியை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கின்றார்கள். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலத்தினர். குவைத்தில் சபா அல் அஜ்மதி சி கடல் உணவு ஃபேக்டரி ஒன்றில் திடீரென தீப்பிடித்ததாக சொல்லப்படுகின்றது. உடனடியாக தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றதாகவும் அங்கு தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். செய்த விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. குவைத் சிட்டிசன் ஒருவர், குவைத்தைச் சேர்ந்த குடிமகன் ஒருவர் கார் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் அப்தலி ரோட்டில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 21 சமூக ஊடக கணக்குகள் மற்றும் தொலைபேசி எண்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. சமூக அலுவலர்கள், சமூக அபிவிருத்தி அமைச்சு 21 மேற்பட்ட சமூக ஊடக கணக்குகளை இடைநிறுத்துவதாக தகவல் தொடர்பு ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கீகரிக்கப்படாத நிதி திரட்டும் பிரச்சாரங்கள் பயன்படுத்தப்படும் ஒரு தொலைபேசி எண்ணையும் மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன.
அமைச்சகத்தின் விதிமுறைகளை நிர்வாகிகள் மீறியது நிரூபிக்கப்பட்டவுடன் இணையதளங்கள், சமூக ஊடக கணக்குகள், தொலைபேசி எண்கள், கமிஷன் தடுக்க முடியும் என்றும் ஆதாரங்கள் உறுதி செய்திருப்பதாகவும் கடந்த காலத்தில் அத்தகைய மீறல்கள் செய்தவர்கள் மீறல்களை மீண்டும் செய்யக்கூடாது என்று உறுதிமொழியில் கையெழுத்திடுமாறு அமைச்சகம் கட்டாயப்படுத்தியதும் நினைவிருக்கலாம். ஆனால் இப்போது அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுகின்றார்கள். சில வேளைகளில் நாடு கடத்தக்கூடப்படலாம். புதிய வீட்டு பணியாளர்களுக்கு விசாக்கள் திறக்கப்படும். சுகாதார அமைச்சின் தரநிலைகள் தேவைகளுக்கு இணங்க வீட்டு பணியாளர்களுக்கான விசாவை திறக்க தேசிய சட்டமன்ற பிரதிநிதி செயலாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு நாடாளுமன்ற உள்துறை அமைச்சு பாதுவா குழு ஒப்புதல் வழங்கியுள்ளனர். முன்மொழிவு குவைத் குடும்பங்களுக்கு வீட்டு பணியாளர்கள் அவசரமாக தேவைப்படுவதாகவும் குறிப்பாக சிறப்பு தேவைகள் உள்ளவர்கள், ஊனமற்றோர், முதியவர்கள், பெரும்பாலான குடும்பங்கள் வேலை செய்வதனால் தந்தை தாய்மார் வீட்டு பணியாளர்கள் தேவைப்படுவதாக அல் அன்பாஸ் செய்திகள் தெரிவிக்கின்றது. வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் அனைத்து தொழிலாளர்களும் வீட்டு பணியாளர்கள் அல்லது தனியார் பணியாளர்கள் உள்ளே செல்ல அரசாங்கம் அனுமதித்துள்ளது. அனைத்து சுகாதார தேவைகளையும் கடைபிடிக்கும் புதிய வீட்டு பணியாளர்களுக்கு விசா திறக்க முடியும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் சராசரியாக குவைத் பஹ்ரன் எக்ஸ்சேஞ்ச், குவைத் இந்தியா எக்ஸ்சேஞ்ச், அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஓமான் எக்ஸ்சேஞ்ச் ஆகியவற்றில் இன்றைய நாணய பெறுமதிகள் சராசரியாக 247.10 இது இந்திய ரூபாவில். இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் குவைத் பஹ்ரன், குவைத் இந்தியா எக்ஸ்சேஞ்ச், அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஓமான் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் ஆகியவற்றில் இன்றைய இலங்கை நாணய பெறுமதிகள் சராசரியாக 1061 செல்கின்றது. சில நாணய பெறுமதிகள் 1090 கூட செல்கின்றது. இலங்கை நாணய பெறுமதிகள் குவைத்தின் வாடகை கார் பழுது பார்ப்பதற்கான வாடிக்கையாளர் பணம் செலுத்த வேண்டியது இல்லை. குவைத்தில் வாடகை வாகனங்கள் ரெண்ட் கார் பழுது பார்ப்பதற்காக வாடிக்கையாளர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் உரிமை வாடகை கார் நிறுவனங்களுக்கு இல்லை என்று வர்த்தக அமைச்சகம் அறிவித்துள்ளது. நிறுவனத்தின் உரிமம் காலாவதியாகும் வரை காப்பீட்டின் காலம் செல்லுபடியாகும். இதன் காரணமாக வாடகை வாகனங்களின் குறைபாடுகளை சரி செய்வது காப்பீட்டு நிறுவனங்களின் பொறுப்பு என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் விழிப்புடன் இருக்குமாறு அமைச்சு கேட்டுக்கொண்டது. டிவிஎஸ் கைதர் குழுமம் குவைத் மனிதநேய கலாச்சார பேரவை நடத்தும் 7வது ஆண்டு இப்தார் நிகழ்ச்சி குவைத் தஸ்மா டிச்சஸ் சொசைட்டியில் நிகழ்ச்சி தொடங்கியிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் தலைவராக டிவிஎஸ் கைதர் குழும நிறுவனர் ஹைதர் அலி அவர்கள் பங்கு பற்றி கொண்டிருக்கின்றார். குவைத்தின் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல் ஒன்று, குவைத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகளில் படிக்கும் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கும் மாணவர்கள் பதிவு செய்வதற்காக புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் டிரைவர் தொடங்கப்பட்டுள்ளதாக குவைத் இந்திய தூதரகம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. நடத்தப்பட்ட டிரைவ் துருக்களில் ஆன்லைன் பதிவு செய்திருந்தாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் பதிவு செய்யலாம். கூகுள் படிவங்கள் இணைப்புகள் தேவையானவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் தேவையானவர்கள் கொடுக்கொன்றும் அங்கு சென்று 15 ஏப்ரல் 15 தொடக்கம் ஏப்ரல் 25 வரை செயல்படும். மாணவர்கள் 2 இணைப்புகளிலும் தனித்தனியாக பதிவு செய்ய வேண்டும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். தேவையானவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றோம் பாருங்கள். கொமெண்டிலும் தேவையானவர்கள் கேளுங்கள். குவைத் போலீஸ் பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்த அனுமதி. மேஜர் பாதுகாப்பு துறையின் உள்துறை உதவி துணை செயலாளர் ஜென்ரல் பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்துவதற்கு காவல்துறைக்கு அனுமதி அளித்துள்ளனர். தம்மை தாக்கும் போது அல்லது மற்றவர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ள முயற்சிக்கும் போது இந்த பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்தலாம் என்ற உத்தரவு கூறப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி பாதுகாப்பு பொது ஒழுங்கை உறுதிப்படுத்த காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. பெப்பர் ஸ்ப்ரே தவறாக பயன்படுத்த வேண்டாம். அதை பயன்படுத்துவதற்கு முன்பு குற்றவாளியை எச்சரிக்கவும். அவர் சரணடைய விரும்பினால் பெப்பர் ஸ்ப்ரே தெளிப்பதை தவிர்க்கவும். உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று ஒரு சில குறிப்பிட்ட அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் இந்த விசேட தகவலை குறிப்பிட்டுள்ளார். குவைத்தில் இவ்வளவு நாட்களாக போலீசாருக்கு பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை. தற்சமயம் குவைத்தில் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் போலீசாரின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த
சட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குவைத்தில் குடியிருப்பு சட்டத்தை மீறியதன் அடிப்படையில் 78 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நன்றி மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.